உதாரணம் போபால் உதாரணம் சாஸ்திர குடுக்கைகள்தான் கோமயம் சுத்திகரணம் பண்ணுகிறது என்று அறியாத்தனத்தின் பேரிலும் குருட்டு நம்பிக்கையின் பேரிலும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே முன்பெல்லாம் படிப்பாளிகள் என்கப்படுகிறவர்கள் எண்ணி வந்தனர். ஆனால் இப்போது சயின்டிஃபிக்காக விஞ்ஞான பூர்வமாகவே பசுஞ்சாணத்தின் சுத்திகரண சக்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாஸ்திக ருஷ்யாவின் விஞ்ஞானிகளே வறட்டி புகை மிகவும் சக்தி உள்ள டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆன்டி பொல்யூட்டன்ட் என்று பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். சமீபத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக ஒன்று நியூஸ் பேப்பரிலேயே பெரிசாக போட்டு வந்ததை பார்த்தோம். போபாலில் நடந்த பயங்கரமான கேஸ் லீக்கேஜ் விபத்தில் ஊர் பூராவும் ஜனங்களும் மிருகங்களும் பிராணன் போயும் பிரஜ்ஞாபங்கமாயும் பலவிதமான ரோகங்களுக்கு ஆளாகியும் சாய்ந்த போதிலும் அக்னிஹோத்திர புகை சூழ்ந்திருந்த ஒரு கிரகத்தில் மட்டும் ஹானியும் ஏற்படாமல் ஸ்வஸ்தமாக இருந்தார்கள் என்று நியூஸ் படித்தோம். ஆனால் இந்த இடத்தில் கோமயத்துக்கு மட்டுமே முழு கிரெடிட்டும் தருவது சரியல்ல. சாணம் ஒரு சிறந்த விஷ நாசினிதான் என்றால் கூட இங்கே அந்த சாணத்தை உபயோகித்து பண்ணிய அக்னிஹோத்திரம் என்ற மந்திரபூர்வமான வைதிக கர்மாவுக்கே முக்கியம். கோமயத்தின் வீரியம் மாத்திரமில்லாமல் அதைவிட அதிகமாக மந்திர வீரியமே விஷவாயுவை முறித்திருக்கும். ஆனாலும் மந்திரத்தை வெறும் ஜபமாக மாத்திரம் செய்யாமல் யக்ஞம் என்கிற கிரியையோடு சேர்த்து வைத்திருக்கும் போது அந்த யக்ஞத்தில் சாஸ்திரோக்தமாக உபயோகிக்கப்படும் திரவியங்கள் உபகரணங்கள் ஆகியவற்றின் வீரிய சக்தியும் மந்திர சக்தியோடு சேர்ந்தே பூர்ண பலனை உண்டாக்குகிறது. அப்படி பார்த்தால் விஷ வாயுவை போக்கியதில் கோமயத்துக்கும் நிச்சயமாக ஒரு பங்கு உண்டு என்றே ஆகும். கோமயத்துக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கப்பட்ட சுத்திகரண சக்தி அதோடு நின்றுவிடாமல் அது யக்ஞத்தில் பிரயோஜனமாகிற போது அதுவே மந்திர சக்தியை ரட்சித்து கொடுத்து அந்த மந்திர சக்திக்கு மேலும் உரமூட்டி கொடுப்பதே அதன் விசேஷம், வைதிகமான விசேஷம். யக்ஞத்தில் எந்த சுத்திகரண திரவியத்தை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று இல்லாமல் இந்த ஒன்றைத்தான் சேர்க்க வேண்டும் என்றுதானே இருக்கிறது. இப்பகுதி 1984 கூறியது.